சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 ஏக்கர் நிலம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பேஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 8 டிராக்டர் அளவுக்கு வந்து எஃப்ஐஎம் இறக்கியிருக்காங்க. அதுக்கு இவங்க வந்து டைரக்ட் சீடிங் பண்ணியிருக்காங்க. அதாவது டிரான்ஸ்பிளண்டிங் எதுவும் பண்ண தேவையில்லை. அந்த டிரான்ஸ்பிளண்டிங் காசு மிச்சப்படுத்திட்டு அதுக்கு பதிலாக வீடிங் வந்து வீடிங்காக அந்த காசு செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது டைரக்ட் சீடிங்னா ஒரு தண்ணி ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு மீடியமாக இல்லாமல் ஒரு ஒரு மேற்பதமாக இருக்கிற இதில் டைரெக்டாக சீடு அப்படியே தூவி விடுறது தான் டைரக்ட் சீடிங் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே வந்து கையில் தூவிக்கிறாங்களா எதை யூஸ் பண்ணி பண்ணாங்க? ட்ரம் சீடர் எது யூஸ் பண்ணாங்களா? ஒவ்வொரு ஒவ்வொரு சீட்ல வந்து நிறைய தூர் வந்திருக்குங்க. 25 ல் இருந்து 30 வரைக்கும் வந்து தூர் வந்து இருக்குதுங்க ஒவ்வொரு சீட்ல இருந்தும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 30 ஒன்னு 30 மேக்சிமம் வந்து 35 வரைக்கும் கூட இருக்குங்க. சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 35 வரைக்கும் கூட இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இங்க பேசலுக்கு போட்டதுக்கு அப்புறம் வீடிங் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் சோடியம் ஃபியூமேட் பொட்டாசியம் ஃபியூமேட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் வந்து ஏற்கனவே போட்ட சூடோமோனாஸ் இருக்கும், அந்த சூடோமோனாஸோட ஆக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ணணும், நல்லா க்ரோத் ஆகணுக்காக அதை வந்து ஃபீல்டில் ஒவ்வொரு இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க கலந்து கலந்து. அது வந்து எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னு கேட்டால் 1 லிட்டர் வந்து சூடோமோனாஸோட 2 கேஜி வந்து பொட்டாசியம் ஃபியூமேட்டை வந்து 50 லிட்டர் தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி ஒவ்வொரு ஃபீல்டுடைய மூளை மூலையில் வந்து அதை வந்து ஊற்றிட்டாங்கன்னா அது வந்து என்னது பொட்டாசியம் ஃபியூமேட் கலக்கிறேன்னு கேட்டால் அவர் சொன்ன மாதிரி தாங்க, அந்த இது வந்து சூடோமோனாஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்காக வந்து அந்த பொட்டாசியம் ஃபியூமேட்ன்றதை வந்து கலக்கிறோம். அந்த பொட்டாசியம் ஃபியூமேட் வந்து எந்த எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த நிலக்கரி சுரங்கம் இருக்கு இல்லைங்க, அந்த நிலக்கரி சுரங்கத்துலேருந்து வர அந்த பிளாக்காக வரும் தண்ணி, அந்த தண்ணியை வந்து ட்ரை பண்ணுற போது அந்த கிடைக்கிற பவுடரு தாங்க அந்த பொட்டாசியம் ஃபியூமேட்ன்றது. ஏன்னு கேட்டால் அதை யூஸ் பண்ணுறாருன்னா ஆர்கானிக் முறையில் இங்கே வந்து கல்டிவேட் பண்ணுறதுனால இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அந்த இது எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. அதனால தான் வந்து இவர் வந்து எந்த ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணல, பெஸ்டிசைடும் யூஸ் பண்ணல, ஆனால் வந்து இது வந்து எந்த டிசீஸும் இல்லாமல் நல்லா தான் வளருதுங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல மட்டும் ஃபெர்டிலைசர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இடத்துல மட்டும் அதிகமாக லாஜிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கிறங்காட்டி ஒவ்வொரு இடத்துல லாஜிங் இருக்குது. அதனால எக்ஸஸ் ஃபெர்டிலைசர் அது கொடுக்கறதும் நமக்கு தேவை, மெனியூர் கொடுக்கறதும் தேவையில்லை, அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம்.